हेलो फ्रेंड्स, वेलकम टू मर्सी ब्लॉग्स। ना இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு டைப் ஆஃப் பொடி செய்யலாம்னு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எள்ளு பொடியும் கொள்ளு பொடியும், தட் இஸ் சீசேம் பவுடர் அண்ட் ஹார்ஸ் கிராம். அது இதுதான் ஹார்ஸ் கிராம். அப்புறம் எள்ளு ஒயிட்டும் கருப்பும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். தேவையான பொருள் என்னென்னா, நமக்கு கருவேப்பிலை, பூண்டு, இது கொள்ளு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, இவ்வளோதான். இவ்வளவும் எள்ளு வந்து ரொம்ப ஹெல்தி, டேஸ்ட்டுக்கு சால்ட். கொள்ளு கூட உங்களுக்கு தெரியும், ரொம்ப பயங்கர உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொள்ளு சூப்பு செஞ்சு குடிக்கலாம். அப்புறம் உடம்பு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கொள்ளு ரொம்ப நல்லது. நம்ம ஃபஸ்ட்டில் வந்து எள்ளு நல்லா வறுத்துக்கணும். நல்லா அது வந்து எள்ளு பொரியணும், அந்த பொரியிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். அந்த வறுக்கிறதுல தான் அதோடய டேஸ்ட் இருக்குது. நல்ல மணம் வரும், அந்த நம்ம எள்ளு வறுக்கும் போது ஒரு நல்ல மணம் வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு மிக்சியில் போட்டு இந்த தேவையான இந்த காஞ்ச மிளகாய், புளி, அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, அப்புறம் எள்ளு, அப்புறம் சால்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சிடணும். அது நல்லா அரைப்பட்டுரும். அது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக ஆகிடும். அது அரைப்படும்போது அப்போவே தெரியும் உங்களுக்கு, அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மிக்சியில் சுத்த முடியாது. அது அதுலேருந்து ஆயில் வர்றதுனால அது ஒரு மாதிரி இதாகிடும். ஸோ நல்லா எள்ளை வறுத்த எள்ளையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிடணும். அடிச்சிட்டா அது எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. அது வந்து சாப்பாடோடு சாப்பிட்லாம், தோசையோடு சாப்பிட்லாம். நாங்கள் தான் சாப்பாடில் போட்டு சும்மா பசின்னு சாப்பிடுவோம். இந்த எள்ளுலேருந்து தான் நல்லெண்ணெய் எடுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹெல்தி, ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. இதே மாதிரி வெல்லம் போட்டும் ஸ்வீட்டாக கூட செய்யலாம். இதில் வெல்லம் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை உருட்டி வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கெட்டே போகாது, வெளியே வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்டி. எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம இதான் சீசேம் பொடி, சீசேம்னு சொல்லலாம், சீசேம் பவுடர். அடுத்து இது வந்து கொள்ளு. அடுத்து கொள்ளும், கொள்ளு பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். கொள்ளு வந்து நல்லா நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து ஊற வச்சு மிக்சியில் இதில் குக்கரில் வச்சு அவிச்சு ஈவன் யூ கேன் மேக் கொள்ளு ரசம், கொள்ளு குழம்பு. ஸோ நவ் நல்லா ப்ரௌனாக, இதுவும் வெடிக்கும், லைட்டாக படப்படன்னு வெடிக்கும். வெடிக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதோடய காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துடணும். ஏன்னா ஈஸியாக அது கிரைண்ட் ஆகிடும். அதனால் எல்லாத்தையும் ஈவன் எள்ளு பொடி கூட அந்த காஞ்ச மிளகாயும் நல்லா வறுக்கணும், வறுத்துணும். முதலே நான் அது எண்ணெயில் வறுத்துட்டேன். அப்புறம் இதோடையும் கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த இது ப்ரௌன் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிடும். அப்போ நல்ல ப்ரௌன் கலருக்கு வறுத்துட்டு அப்புறம் இதை மிக்சியில் அப்படியே போட்டுணும். இது எல்லாத்தையும் காஞ்ச மிளகாய், புளி, புளி ஆட் பண்ணும் கண்டிப்பாக, புளி, கொஞ்சம் ரெண்டு பூண்டு. பூண்டு இஷ்டம் இல்லாதவங்க பூண்டு சேர்க்க வேண்டாம். அப்புறம் இதையும் இந்த ஹார்ஸ் கிராமையும் போட்டு நல்ல பொடியாக்கிடணும், அவ்வளோதான். இது கூட இட்லி கூட சாப்பிட்லாம், சோறு ரைஸோட போட்டு சாப்பிட்லாம். கொள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்கள் பருப்பு சோறோட தொட்டு சாப்பிட்லாம், என்ன சாப்பாடுனாலும் வெறுமனே போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம். இட்ஸ் ஹெல்தியான, டேஸ்டியான எள்ளு அண்டு கொள்ளு அந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ் யூ ஆல். மற்றொரு மெனுவோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.